போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். காசர்கோடு மாவட்டம் கேரளா பற்றி பார்க்க போகிறோம். RISUG சிறந்த நகரங்களுக்கான மாநாடு இந்தியா 2023 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். ஏஞ்சல் வரி விதிகளின் மாற்றம். முதலாவது காசர்கோடு மாவட்டம் கேரளாவை பற்றி. காசர்கோடு மாவட்டம் தனது மாவட்ட நிர்வாகத்திற்கான சொந்த மரம், பூ, பறவை மற்றும் இனங்களை அதிகாரப்பூர்வமாக நியமித்த இந்தியாவின் முதல் மாவட்டமாக மாறியுள்ளது. இந்த முடிவு இப்பகுதியின் வளமான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் இயற்கை பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றாக அமைகிறது. இந்த மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ மரம் கஞ்சிரம். இப்பகுதியை பூர்வீகமாக கொண்ட வெண்வயிற்று கடல் பருந்து இனம் மாவட்ட பறவை. காசர்கோடு மாவட்ட நிர்வாகம் உள்நாட்டில் பீமனமா என்று அழைக்கப்படும் கேன்ட்ரின் ராட்சத மென்வோடு கொண்ட ஆமையினை மாவட்ட இனமாக தேர்வு செய்துள்ளது. மாவட்ட மலராக பெரிய பொலத்தலி அல்லது கிரீனம் மலபாரிக்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் இன்ஹிபிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்டர் கைடன்ஸ் RISUG மருத்துவ பரிசோதனைகள். மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த உலக அளவில் முதல் ஊசி மூலமாக மேற்கொள்ளப்படும் நீண்ட கால ஆண் கருத்தடைக்கான மருத்துவ பரிசோதனைகளை இந்தியா வெற்றிகரமாக முடித்துள்ளது. ICMR அமைப்பால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின் கீழ் 60 மில்லிகிராம் புதுமையான மீளக்கூடிய விந்தணு செயல்பாடு தடுப்பு பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் வழங்கப்படும் மற்ற அனைத்து கருத்தடை மருந்துகளுடன் ஒப்பிடும்போது RISUG மிக உயர்ந்த செயல்திறனை கொண்டுள்ளது. சிறந்த நகரங்களுக்கான மாநாடு இந்தியா 2023. 2023 ஆண்டு இந்தியாவின் பொலிவுறு நகரங்களுக்கான மாநாடு இந்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தூர் நகரம் சிறந்த பொலிவுறு நகரம் என்ற மதிப்புமிக்க கௌரவத்தை பெற்றது. இந்தியாவின் சிறந்த நகரங்களுக்கான விருதுகளில் குஜராத்தின் சூரத் 2வது இடத்தையும் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. இம்மாநாட்டில் நாட்டின் சிறந்த மாநிலமாக மத்திய பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்தது. நிதி செயல்பாடுகள், மாதிரி சாலைகள், ஏரிகள் புனரமைப்பு ஆகிய செயல்பாடுகளில் சிறப்பாக செயலாற்றியதற்காக 3 முதல் பரிசுகளை கோயம்புத்தூர் மாநகராட்சி பெற்றுள்ளது. கலாச்சார மேம்பாடு மற்றும் நகரத்தின் வரலாற்றை பேணுதல் தொடர்பான திட்டங்களுக்காக 3ம் பரிசினை தஞ்சாவூர் மாநகராட்சி பெற்றுள்ளது. அடுத்ததாக அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். ஐக்கிய நாடுகளின் சாசனம் 1945 ஆண்டு நடைமுறைக்கு வந்ததன் ஆண்டு நிறைவை குறிக்கும் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1945 ஆண்டு அக்டோபர் 24 அன்று ஐக்கிய நாடுகளின் சபை அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. தி ஃப்ரண்ட்லைன்ஸ் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டின் ஐக்கிய நாடுகள் தினத்தின் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் வரி விதிகளில் மாற்றம். பட்டியலிடப்படாத புத்தொழில் நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய பங்குகளை மதிப்பிடுவதற்கான வழிமுறையை உள்ளடக்கிய புதிய ஏஞ்சல் வரி விதிகளை வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. கட்டாயமாக மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குகளை குறிக்கும் கூடுதல் துணை பிரிவை இந்த அறிவிப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு பட்டியலிடப்படாத நிறுவனம் அதன் நியாயமான சந்தை மதிப்பை விட அதிக விலையில் முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வழங்கும் போது ஏஞ்சல் வரி விதிக்கப்படுகிறது. ஏஞ்சல் வரியினுடைய சதவீதம் வந்து 30.6%. இது ஒரு உள்நாட்டு முதலீட்டாளரால் செய்யப்படும் முதலீடுகளுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டது. ஆனால் 2023-24 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 2024 ஆண்டு April 1 முதல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடுகள் மீதும் ஏஞ்சல் வரியை விதிப்பதற்கு விரிவுபடுத்த முன்மொழியப்பட்டது. இந்த தகவலோடு இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுகிறது.